யுவன் சங்கர் ராஜாவின் 25 வருட இசைப்பயணத்தை பிரம்மாண்டமாய் கொண்டாடும் பிளாக்ஷீப்ஸ் யுவன் 25 வருகின்ற மே 7 தேதி சென்னை நந்தனம் YMCA கிரவுண்டில் நடக்க இருக்கிறது. டிக்கெட்ஸ் அவைலபிள் அட் புக் மை ஷோ. பழனி போனா பஞ்சாமிரம் வாங்கி சாப்பிடலாம், அசிங்கம். அசிங்கம் பாண்டிச்சேரி போனீங்கன்னா ரோப் கார்லாம் பார்த்தா பழனி மாதிரி இருக்கு, கூட்டத்தை பார்த்தா திருப்பதி மாதிரி இருக்கு. 100 ரூபா கண்ணாடி நம்ம கூலிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கு, 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்க வந்திருக்கோம், இது கூலிங் எஃபெக்ட் தர மாட்டேங்குது. திரும்ப கன்ஃபார்ம் திரும்ப போற வரைக்கும் நமக்கு அந்த பொண்ணு தான் டைம் பாஸ். இதெல்லாம் மேலே போகும்போது நிறைய தடவை ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்து பார்ட்ஸ் உடஞ்ச பார்ட்ஸ் உடையுமா மேலே போகும்போது? யாரா சொன்னா கூட்டமே இல்லைன்னு பாத்துக்கடா கூட்டத்தை. ஸோ இப்போ நம்ம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா காம் இன்சைட். இதை பார்த்தா கொஞ்சம் பயமான இடத்துக்கு போற மாதிரி தான் இருக்கும், ஆனா கொஞ்சம் நல்ல இடத்துக்கு தான் போறோம் நம்ம. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்கன்னு என்னண்ணா இது? தார் ரோடு போடுறவங்க மாதிரி கால் பெருசா இருக்கு. 8 போயிடுவா? பை 8 மை லெக் இஸ் ஸ்மால். 8 9 லூசா இருக்குன்னு 8 சொன்னா 8 லூசா இருக்கு. 8 லூசா இருக்கு. பை பை 7. ஐயோ லூசுமே. டா 8 மாசினா 7 பக்கா. இங்கே வந்து அதான் நாங்கள் ஷூ வந்து ரெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம். 250 ரூபாயிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி 150 ரூபா வந்து கடைசியில் நம்ம கொஞ்சம் அடித்து பேசி 100 ரூபாய்க்கு முடித்தோம். இன்கேஸ் நீங்கள் நல்ல சீசனில் வரீங்க அப்படின்னு சொன்னால் 150 ரூபா வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குல்மார்க் போகிற வழியில் டங்மார்க்கில் இந்த கடை இருக்குது. வெளிலேயே வந்து கேட்பாங்க ஷூஸ் வேணுமா, இந்த லெதர் ஜாக்கெட் வேணுமா, ஜெர்கின் வேணுமா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் இங்கேயே கூட எடுத்துகிட்டு போயிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நாங்க எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு பிரம்மாண்டமான இடத்துக்கு தான் நம்ம போறோம்ட்டு. சோ அந்த பிரம்மாண்டமான இடத்துல தான் இருக்கோம். நம்ம இப்ப எங்க இருக்கோம்? குல்மார்க். போறதுக்கு 750 ரூபாய் டூ வே போயிட்டு வரதுக்கு பேஸ்ட் பண்ணா குல்மார்க் டு அப்பர் வாட் அப்பர் வாட்னா 1690 இவ்வளவுதான் இதுக்கான சார்ஜ். ஆனா இவங்க நிறைய கேட்பாங்க, கொடுத்து ஏமாறாதீர்கள். சோ ஃபைனலி நாங்க வந்து டிக்கெட்ஸ் வாங்கிட்டோம். டிக்கெட் வாங்கி இது வந்து ஃபேஸ் 1க்கு போறதுக்கான டிக்கெட். இதே 750 ரூபாய்க்கு நம்ம கவுண்டர்ல வாங்கணும். நீங்க போய் கேட்டீங்கன்னா டிக்கெட்லாம் உங்களுக்கு தர மாட்டாங்க, நாங்க தான் உங்களுக்கு வாங்கி தரணும்
சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வளைக்கிறோம். இன்னொரு ஆளு சம பெரிய கியூ நிக்குது, நீங்க போனீங்கன்னா உங்களால் டிக்கெட் வாங்க முடியாது. இதுல இருந்தா வாங்கிட்டு வாங்க நீ முடிஞ்சாரு அப்படின்னாரு. அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாரு. வாங்கிட்டு இப்போ ஃபேஸ் ஒன் போக போறோம். ஃபேஸ் ஒன்ல என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, நம்ம என்னெல்லாம் பண்ண போறோம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஷூ போட்டால் மட்டும்தான் நம்ம இந்த பனி கால் உள்ளேலாம் போகுது இல்லையா, அதையும் தப்பிக்க முடியும். ஆல்ரெடி நாங்கள் நிறையா வந்திருக்கோம். ஸோ உங்களுக்கு இது மாதிரி யாரோ ஒருத்தவங்க போட்ட ஷூவை போடுறமே அப்படின்னு இது இருந்துச்சுன்னா சாக்ஸ் எடுத்து வந்துருங்க, சாக்ஸ் எடுத்து வந்து போட்டுருங்க. சாமி டை பண்ணி என் கான்ட்ராக்ட்ல மட்டும் கை வச்சிடாதீங்க. மார்ச் பாஸ்ட் மார்ச் முடிஞ்சடா, ஏப்ரல் இருக்கும். நம்ம நேரம் பார்த்து ரொம்ப காலியாகுது. ஐயோ யாரா சொன்னா கூட்டமே இல்லைன்னு பாத்துக்கடா கூட்டத்தை. ஜென்ரலாக இந்த மாதிரி கியூலெலாம் நிற்கும் போது அது இங்கேயா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு பேங்க்கில், இல்லை வேறு ஏதாவது ஒரு கோயில், ரேஷன் கடையில் கூட பண்ணுறாங்க. இல்லை ரேஷன் கடையில் ஒன்று இருக்கும்போது இந்த இதெல்லாம் போவாங்க. இதோ வேறு
எல்லாம் பார்த்தா ரொம்ப கோம் கோமா இருந்த போறாங்க. ஆனா அவங்க வந்து ஆனா சம்ம கேஷ்ல ஏன்னா நம்மள திரும்பி பார்த்தா நம்ம பிடிச்சிருவோன்னு கேஷ்ல தான் டிக்கெட் எடுத்தாருங்க. என்ன பாத்து சிரிக்கீங்களே தமிழ் தெரியாது. திரும்ப கன்ஃபார்ம் திரும்ப போகிற வரைக்கும் நமக்கு அந்த பொண்ணு தான் டைம் பாஸ். அந்த பொண்ணு கடை நம்ம பேசுறது சுத்தமாக புரியல, இருந்தாலும் அது கூட ஜாலியாக விளாண்டுட்டே போவோம். இதை கூப்பிடுவோமா? டே இனியாள், டே இனியாள், திரும்புதே. Your name? ஜீனியா. ஜீனியா. இவன் பேர் சக்கரை. சக்கரை. உப்புமா? சித்து. சித்து. ஹலோ. என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. இதெல்லாம் மேல போகும்போது நிறைய தடவை ஆக்சிடென்ட் ஆகி கீழே வந்து பார்ட்ஸ் உடஞ்ச பார்ட்ஸ் குறையுமா மேல போடும்போது? இதெல்லாம் நடந்திருக்காங்க நிறைய. என்ன சொல்றீங்க, படிச்சுட்டு வந்தீங்களா? ஹலோ, வாங்க வாங்க. 4 1 2 3 4 ரோப்காரெல்லாம் பார்த்தா பழனி மாதிரி இருக்குது, கூட்டத்தை பார்த்தா திருப்பதி மாதிரி இருக்குது. ஒரு ஒரு இடத்துலையும் இந்த குடோன்லாம் போட்டு அடைச்சிக்கிட்டே இருப்பாங்களே, அதுமாதிரி கீழே ஒரு தடவை உட்கார்ந்துருந்தாங்க. மேலே வந்து கொஞ்சம் நேரம் நின்றோம், அதுக்கப்புறம் இந்த அந்த கியூவில் ஒரு தடவை வந்தோம், அதுக்கப்புறம் இங்கேயே ஒரு தடவை நிற்கிறோம். ஆனால் திருப்பதியிலையாவது அப்பப்போ சாம்பார் சாதம் அது இதெல்லாம் கொடுப்பாங்க, இங்கே அதுவும் இல்லை. இறத்தப்படி இறத்தப்படி விடாது விடாது. அதுதான் நம்மளோட வண்டி, நம்மளோட வண்டி வந்துட்டே இருக்குது. அதான் போவோமா அப்படின்னு? ஏங்க கதவு கதவு அதுவா சாத்திக்குமா? ஆடா ஆட்டோமேட்டிக் டோர். அப்பா சாமி கும்பிடுங்க. அடியில சொல்லணும் 9000 அடி, கடல் மட்டத்திலிருந்து 9000 அடி மேல போறோம். பயமா இருக்கு இது போறது திடீர்னு அமுக்குது. அதுல உருண்டை உருளுது. குளிர் ஆரம்பிக்குது, 2000 ரூபாய் ஜர்க்கினுக்கு வேலை வந்துருச்சு. கிறிஸ்துமஸ் இருக்கும் பைக் ஒன்னு நினைச்சிடாதீங்க. ஷார்ட் ரைட் அப்படின்னா 1000 ரூபா, கொஞ்சம் லாங் ரைட் அப்படின்னா 2000 ரூபா. நம்ம ரெண்டு ரைடுமே போக போகிறோம், ரெண்டு ரைட்லையும் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறோம். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இந்த ஸ்னோ மொபைல் டிக்கெட் இது எடுத்துருக்குறோம். ஸோ இது வந்து ஷார்ட் ரைடு, ஃபஸ்ட்டு 1000 ரூபா, ஒரு குள்ள கரெக்ட் 1000 ரூபா. ஸோ அந்த 1000 ரூபா ரைட் தான் நம்ம போக போகிறோம். ஸோ இதில் வந்து நமக்கே தனியாக பைக் கொடுக்க மாட்டாங்க, நமக்கு பின்னாடி ஒரு ஆப்ரேட்டர் இருப்பாங்க. ஸோ அவங்க நம்மளை கைட் பண்ணுவாங்க, நம்ம பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போக போகிறோம். ஸோ அதுதான் இதுக்கான மேட்ரு. 4000 ரூபா
Thank you. Thank you. Do it. Yeah. ஹிந்தி தெரிஞ்ச ஆள் கூட இருந்தாலும் நீங்க தப்பிச்சீங்க. ஆமா ஆமா ஏய் இல்ல அப்டே பேசுறேன். பையா தான் தெரியும் எனக்கு. பையா மட்டும் தான். அதுவும் RRR பார்த்து கத்துக்கிட்டேன். வாங்க ஒரே ஒரே போட்டோ. ஓகே. பண்றோம். ஃபேஸ் 2னா அந்த மேல இடமா இருக்குமோ? நம்ம வெயிலா இருக்குன்னு தெரியுதுல. ஆமா கண்ணாடி கழட்டுங்க, அதை விட கொடுத்துருது. ஆனா ஆமாங்க, இதுதான் நம்ம கூலிங் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. சார் 100 ரூபா கண்ணாடி நம்ம கூலிங் எஃபெக்ட் கொடுத்துருக்கு. 1 லட்ச ரூபா செலவு பண்ணி இங்க வந்திருக்கோம், இது கூலிங் எஃபெக்ட் தர மாட்டேங்குது. நல்லா இருக்கியா? அமுக்கு டுமுக அமால் டுமால்